ஓம் சாந்தி. 18/2/2022 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளே, நீங்கள் எப்பொழுதும் அத்தீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அழக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கிடைத்திருக்கிறார். கேள்வி: அத்தீந்திரிய சுகம் கோப கோபியர்களாகிய உங்களுக்குத்தான் என்று பாடப்பட்டிருக்கின்றது, தேவதைகளுக்கு கிடையாது. ஏன், என்ன காரணம்? அத்தீந்திரிய சுகம் கோப கோபியர்களாகிய உங்களுக்குத்தான் என்று பாடப்பட்டிருக்கின்றது, ஏன் தேவி தேவதைகளுக்கு கிடையாது? பதில்: ஏனென்றால் இப்போது நீங்கள் ஈஸ்வரனின் வாரிசுகளாக ஆகியிருக்கிறீர்கள். தேவதையான பிறகு நீங்கள் கீழே இறங்க ஆரம்பிப்பீர்கள். கலைகள் குறைந்து கொண்டே போகும். ஆகவே அவர்களின் சுகத்தை பற்றி பாடப்படவில்லை. எனவேதான் குழந்தைகளாகிய உங்களின் சுகத்தை பற்றி மகிமை செய்யப்பட்டிருக்கின்றது. பாடல்: எனக்கு உதவி செய்யக்கூடியவரே, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, இந்த ஓம் சாந்தி யார் கூறியது? இரண்டு ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரிகின்றது. ஒருவர் ஆத்மா, இன்னொருவர் பரமாத்மா. மற்றபடி அனைவரையும் ஜீவாத்மா என்று கூறப்படுகிறது. பாரதம்தான் பிறப்பிடமாகும். சிவ ஜெயந்தியும் கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்போது எப்படி வருகின்றார், இது யாருக்கும் தெரியவில்லை. எது நடந்து முடிந்துவிட்டதோ அதை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதாவது, யாருடைய இரவை கொண்டாடுகிறீர்கள்? பரம்பிதா பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவருடன் யாருடைய சம்பந்தம் இருக்கிறது என கேளுங்கள். நிச்சயம் அனைவரின் சம்பந்தமும் இருக்கின்றது என்று கூறுவார்கள். பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் துக்கத்தின் அலைகள் அதிகரித்து கொண்டுதான் போகிறது. இந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் அழுக்காக இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு விகாரம் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு சத்தியுகத்தில் துக்கம் இருப்பதில்லை. விகாரத்திலிருந்துதான் அனைவரும் உருவாகுகிறார்கள். உலகத்தில் இருப்பவர்களுக்கு அங்கு விகாரம் இல்லை என்பது தெரியவில்லை. அங்கே எப்படி குழந்தை பிறப்பார்கள் என்று கேட்கிறார்கள். ஆகவே நீங்கள் முதலில் தந்தையை தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து ஆர்த்தியை அடையுங்கள் என்று கூறுங்கள். ஆகவே முக்கியமான விஷயம் தந்தை மற்றும் ஆர்த்தியை நினைக்க வேண்டும். முக்தி மட்டும் பெற விரும்புகிறீர்கள் என்றால் மன்மனாபவ, அதாவது ஒரு தந்தை மட்டும் நினையுங்கள். ராஜ்யத்தை அடைய வேண்டுமென்றால் மத்யாஜி பவ, சொர்க்கத்தையும் நினைவு செய்யுங்கள். இப்படி அனைவருக்கும் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த உணர்வோட்டம் உள்ள டப்பாவில், சைத்தன்யமான டப்பாவில் சைத்தன்யமான வைரம் அமர்ந்திருக்கிறது. முன்பெல்லாம் பிராமணர்களுக்குள் சிறிது சக்தி இருந்தது. வந்து பேசினர், சுவையுடன் பரிமாறப்பட்டது. அது ஆத்மா என்ற ஞானம் இல்லை. பிராமணர்களுக்குள் சிறிய சக்தி இருந்தது. விட்டு போன ஆத்மா அந்த பிராமணனுடைய உடலில் வந்து பேசியிருந்தது. அந்த ஆத்மாவிற்கு இந்த பிராமணனுடைய உடல் மூலமாக சுவையான உணவுகள் பரிமாறப்பட்டது. ஆனால் ஆத்மா ஞானம் இல்லை. ஆத்மாதான் வந்து வாசனையை எடுக்கிறது. ஆத்மாதான் அனுபவிக்கிறது. ஆனால் இங்கு பாபா சொல்கிறார், நான் எதையும்
அனுபவம் செய்யாதவன், அனுபவிக்காதவன். இந்த நேரத்தில் ஐந்து விகாரங்கள் சர்வ வியாபியாக இருக்கின்றது. வைரமாக மாற்றக்கூடிய பாபா அமர்ந்திருக்கிறார் என உங்களுக்கு தெரியும். அவரே சத்து சித்து அனந்த சுரூபமானவர். பாருங்கள், போ போன்றவர்களுக்கு சைத்தன்யமான உடல் இருக்கிறது இல்லையா? புகழ் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர் டப்பாவில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள வைரமாவார். யாருக்கும் தெரிவதில்லை. பொதுவாக குழந்தைகள் எதை கொடுத்தாலும் அளித்தாலும் அன்பு காட்டினாலும் சரி பாபா என்பார். பெரிய தந்தை மற்றும் பெரிய தர்ஷன் இருக்கிறார். அவருடையவராகிய பிறகு நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? பாபா உண்மையிலும் உண்மையான இந்திரன் ஆவார். தண்ணீரின் மழை பொழியக்கூடிய இந்திரன் கிடையாது. இவர் ஞான மழையை பொழியக்கூடிய இந்திரன் ஆவார். இது இந்திர சபையாகும். மிகவும் அழுக்கானவர்கள் இந்திர சபையில் வந்து அமரக்கூடாது. நீங்கள் போன கல்பத்தில் பாபாவிற்கு உதவி செய்தீர்கள். ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனிடம் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கூறுங்கள் என ஒருபோதும் சொல்லப்படுவதில்லை. ஆனால் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஈஸ்வரிய வாரிசுகள் ஆவார்கள். குழந்தைகளிடம் லக்ஷ்மி நாராயணனின் படம் ஒன்று திரிமூர்த்தியுடன், ஒன்று திரிமூர்த்தி இல்லாமல் இருக்கிறது, ஒன்று திரிமூர்த்தி மட்டும் இருக்கக்கூடிய படம், இன்னொன்று திரிமூர்த்தி இல்லாமல் இருக்கக்கூடிய படம். அதில் சிவன் மட்டும் காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டும் இருக்க வேண்டும். நிச்சயமாக பிரம்மாவின் உடலில் வந்ததால் தான் பிராமணர்கள் உருவாக முடியும். பாபா ஏழை பங்காளன், 21 பிரிவுகளுக்கு ஆஸ்தியை அளிக்கிறார். நீங்கள் பாபாவின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். எங்கே உட்கார வைக்கிறாரோ, என்ன சாப்பிட கொடுக்கிறாரோ அதை தான் நான் உண்பேன், அப்படியே நான் இருப்பேன். இப்படி கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகி இருக்க வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய நடத்தை மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய வாரிசுகள், ஆகவே மிகவும் ராயல்டி உடன் நடக்க வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. வரதானம். சாதாரண வாழ்க்கையில் பாவனையின் ஆதாரத்தில் சிரேஷ்ட பாக்யத்தை உருவாக்கக்கூடிய பல மடங்கு பாக்யவான் ஆகுக. சாதாரண வாழ்க்கையில் பாவனையின் ஆதாரத்தில் சிரேஷ்டமான பாக்யத்தை உருவாக்கக்கூடிய பல மடங்கு பாக்யவான் ஆகுக. விளக்கம். பாப் தாதாவிற்கு சாதாரண ஆத்மாக்கள் தான் பிடிக்கும். தந்தையும் சாதாரண உடலில் தான் வருகின்றார். இன்றைய கோடீஸ்வரனும் சாதாரணமாக இருக்கின்றார். சாதாரண குழந்தைகளிடம் பாவனை இருக்கிறது. பாபாவிற்கு பாவனையுடைய குழந்தைகள் தான் தேவை. தேக உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நாடகப்படி சங்கமிகத்தில் சாதாரணமாக ஆவதும் கூட பாக்யத்தினுடைய அடையாளமாகும். சாதாரண குழந்தைகள்தான் பாக்ய விதாத்தா பாபாவை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொள்கின்றனர். இதனால் பாக்யம் அடைவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று அனுபவம் செய்கின்றனர். இப்படிப்பட்ட அதிகாரிகள்தான் பல மடங்கு பாக்யசாலிகளாக ஆகிவிடுகின்றனர். ஸ்லோகம். சேவைகளில் பரந்த உள்ளம் இருக்கும்போது அசம்பவ காரியமும்
சம்பவமாக ஆகிவிடும். சேவைகளில் பரந்த உள்ளம் இருக்கும்போது அசம்பவ காரியமும், அதாவது முடியாத காரியமும் சம்பவமாக ஆகிவிடும். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.